வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நாம கேட்க போற கதையோட தலைப்பு கற்பெனப்படுவது. எழுதியவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். ஏய், இந்தா எழுந்திரு. அவனின் கையிலிருந்த அசுர பலத்தின் வியாபிப்பு சரசுவின் உயிர் உள்மூலம் வரைக்கும் உலுக்கியது. மந்திரம் போட்டது மாதிரி கண் கிறங்கியது. கருவிழிக்குள் நெசவு செய்த தூக்கம் அரைகுறையாய் அருந்தது. அறக்க பறக்க அலங்கமலங்க எழுந்தாள் சரசு. கொஞ்சம் டீ போடு, நாவல் முடிச்சாகணும். போட்டி நாளைக்கு கடைசி நாள். கோந்து போட்டு ஒட்டின மாதிரி கண்ணு கிறங்குது. டீ? மணி என்ன? ராத்திரி 1:30. இந்த அகாலத்திலா? 12 மணிக்குத்தான் அவளை படுக்கவே அனுமதித்திருந்தான். இது இருந்தாத்தான் எழுத வரும் என்று அடுப்பு பற்ற வைத்தாள். வெளியே மழை சத்தம் குறைந்த பாடில்லை. இப்போதெல்லாம் வேலை ஜாஸ்தியாய் உழுக்கெடுத்து விடுகிறது. கும்பல் கும்பலாய் நண்பர் வட்டம். பத்திரிகை பத்திரிகையாய் படித்ததை ஊர்ஜிதம் செய்ய, இவர்களின் தாம்பத்தியத்தை எட்டி பார்க்க, மூக்கை நுழைக்க, இவளை அருகில் நோட்டம் விட, இவளை ரெண்டெண்டில் நேருக்கு நேராக பார்க்கும் ஆசையில், அப்படி என்ன இருக்கிறது இவளிடம் என்று பார்வை சோதனை பண்ணும் சில்மிஷத்தில் வரும் கும்பல். பேசி பேசியே துகிலுரியும் கும்பல். வார்த்தையாலேயே இடுப்பை சேலையை உருவும் கும்பல். அவனை பீடத்தில் ஏற்றி வைக்கவும், கிரீடம் சூட்டி குதூகலிக்கவும், தியாகத்தை நினைவுபடுத்தி சிம்மாசனத்தில் உட்கார்த்தி வைக்கவுமாய் வரும் கும்பல். அவளை மெல்லும் கும்பல், அவளை மெல்லும் கும்பல். ஏய், நினைச்சு பாரு, இந்த நேரத்தில் நடந்திருக்குமா? உதட்டை அழுத்தி கடித்தாள். உதடு வலிக்கவில்லை, மனசுதான் வலித்தது. டமடமவென்று 20 வினாடி தொடர்ச்சியாய் இடி இடித்தது. ஜன்னாடி ஜன்னலை ஊடுருவி மின்னலின் படையெடுப்பு கண்ணை பறித்தது. ஃப்ரிட்ஜை திறந்தாள். குளிர்ச்சியாயிருந்த பாலை விட அவனின் கேள்வி நரம்பை சுண்டி வெட்டி இழுத்தது. இறுகி போயிருந்தது இறுக்கியது, உறைந்திருந்தது உறைய வைத்தது. அவ்வளவா வசதி இருக்காது இடம் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் ரூம் எல்லாம் இதுக்கு தோதாவா கட்டி வச்சிருக்கானுவ? ஏதோ அரைகுறையா, அந்த நேரத்து வெறிக்கு தீனியா, கண்ணா பின்னான்னு முடிச்சிருப்பானுவ. சரியா? கத்தரிக்கோளால் வெட்டினாள். கெட்டியாயிருந்த பாலை கலக்கென்று பாத்திரத்தில் சரித்தாள். மறந்துட்டியா? நினைவுபடுத்தி பாரு, மறக்கக்கூடிய விஷயமா இது? மறக்க முடியாத விஷயம்தான். மறக்க நினைத்த அந்த ராத்திரி இப்போதெல்லாம் இவனால் தினமும் நினைவூட்டப்படுகிறது. அவனின் சாக்கடை மூடியை தினசரி திறந்தான். அவளை மூழ்க வைக்கிறான். அடியில் தங்கியிருக்கும் கசடு, கழிவு, மலம், கன்றாவியெல்லாம் கையில் அள்ளுகிறான். அவளிடம் கசடு இல்லை, கழுவி சுத்தப்படுத்தியாயிற்று என்றால் கூட நம்பிக்கை இல்லை. தன்னிடம் தங்கியிருப்பது மாதிரியே அவனிடமும் இருக்கும் என்று நினைக்கிறான், நம்புகிறான். சொல்லு சொல்லு. என்ன சொல்ல? மாறி வெகுளி, உத்தமன், பொய் சொல்ல தெரியாதவன், ஏமாற்ற தெரியாதவன். முதலாளி சரசுவை அனுப்ப சொன்னதற்கு மறுத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று தத்துவ வியாக்கியானம் பேசியதால் வந்த வினைதான் சகலமும். பணம் பேசியது. ஏதோ ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்தார்கள். தரதரவென்று இழுத்து போனார்கள். அவனை தேடி இவள் போனாள். நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் தள்ளிவிட்டான். மதியம் வந்தது, சாயங்காலமும் வந்தது, மாறிதான் வரவில்லை. இப்ப வந்துருவான், கையோட அழைச்சிட்டு போயிடு என்றார்கள். சூரியன் போனது, நிலவு வந்தது, அவனை காணோம். திடீரென்று கண் இருட்டை துளைத்து பாலம் வெட்டியது. பளிர் வெளிச்சம் கண் விழித்தாள். எதிரில் கையும் காலும் வாயும் கட்டப்பட்டு மாறி, உடம்பெல்லாம் இரத்த விழாறு, நிற்க முடியாத தடுமாற்றம். கண்கள் பேசின. ஐயோ, ஏன் வந்த? போ, போயிருப்புள்ள. கண்கள் பரிதவித்தன. வாயா, போயிடலாம். ஐயாமாரே, கட்ட அவுத்து விடுங்க, ராவானாலும் பரவாயில்ல, போயிடலாம் வாயா. பரபரத்து எழுந்தாள் சரசு. அவுக்கத்தான் போறோம். 5 பேரும் பல் இழித்தார்கள். பார்த்து கொண்டிருந்த மாரியின் கண்கள் துடிதுடித்தன, தெரித்தன, துவண்டன, பதறின, கதறின, கலங்கின, மயங்கின, எரித்தன, தவித்தன, நிலைத்தன. வாய்க்கட்டை மீறி கத்த முடியாமல் காட்சியின் கோரத்தில் கண்கள் பிதுங்கி வெடித்தான். மாறி நொறுங்கி போனான். கிழிந்து போய் வந்தாள் சரசு. தற்கொலை என்று அவன் கேஸ் மூடப்பட்டது.
காற்று போய் செய்தி சொல்ல பத்திரிகைகளில் தீப்பொறி பறந்தது. மாதர் சங்கங்கள் ஊர்வலம், போராட்டம், மறியல், மனித சங்கிலி என்று சகலமுமாய் வரிந்து கட்டின. முதலில் மோப்பம் பிடித்து எழுதி நெருப்பை பற்ற வைத்தவன் இவன்தான். முகமெல்லாம் அனுதாப பார்வை, சரசுவை நோகடிக்காமல் விஷயத்தை கறக்க வேண்டுமென்ற பூரண ஜாக்கிரதை உணர்வு. வார்த்தைகளில் மென்மையை பூசி வருத்தத்தை தடவினான். பெரிய ஸ்கூப் நியூஸ் இது. தொழில தனக்கொரு கிரீடம், பறந்து பறந்து பரிதவித்து பத்திரிகையாளன் புத்தி. செய்தித்தாளுக்கும் போலீஸுக்கும் நீதிமன்றத்துக்கும் நடத்த யுத்தம். முடிய முழுசாய் ஒரு வருஷமானது. போலீஸுக்கு வேலை போயிற்று. கிராமத்து காற்றில் கேலி பேச்சும் கிண்டல் பார்வையும் நெய்யப்பட்டன. சரசு நடந்த பாதையெல்லாம் கூட இளக்காரத்தின் தடம். இனிமே என்ன, வரவா, பழக்கம்தானே என்றார்கள். ஒரு நாளுக்கு இல்லை இல்லை, ஒரு ராத்திரிக்கு 5 பேர்னா கூட நல்ல சம்பாத்தியம்தான் என்றார்கள். இந்த ஜாடை பேச்சிலிருந்து தப்பிக்க துடித்து போதுதான் பாராட்டு விழாவின் சமூக சேவைக்கு அம்மா போட்டு உடைத்தாள். அவனுக்கு விருதும் சந்தன மாலையும் பொன்னாடையும் பரிசும் கொடுத்து வேண்டுகோளையும் பூங்கத்தில் செருகினாள். நவகாளி யாத்திரையில் சீரழிக்கப்பட்ட அத்தனை பெண்களுக்கும் மறுவாழ்வு தர சொன்னார் காந்தியடிகள். இன்றும் அதே வேண்டுகோள். பத்திரிகையில் வெளிச்சமிட்டு காட்டியதோடு கடமை முடிவதில்லை. விஷயத்தை சட்டத்தின் பார்வைக்கு கொண்டு போய் நீதி கிடைக்கச் செய்வதோடு கடமை முடியவில்லை. அனாதையாகி சமூகத்தால் அவமானப்படுத்தப்படும் இவளுக்கு துணையாகி மறுவாழ்வு தர வேண்டும். பலத்த கைத்தட்டலை வாங்கி கொண்டு முசுமுசென்று நாற்காலியில் போய் உட்கார்ந்தாள் சமூக சேவகி. நல்ல ஆள், லட்சிய மனுஷன். தெய்வமே உனக்கு வழிகாட்டி இருக்கு. பண்ணிக்க, உன் பிரச்சனை புரிஞ்சுவாரு. உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சவரு. நீங்க தான் தம்பி தெய்வம், ரோல் மாடல், லட்சிய பத்திரிகைக்காரர். இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கணும். வார்த்தை கிரீடம் சூட்டி வேப்பிலை அடித்ததில் பாராட்டு மேடையே கல்யாண மேடையானது. நிர்பந்த சூழலால் நிமிஷ உந்துதலில் தலையசைத்தான். லட்சிய பத்திரிகையாளர் என்ற உணர்வு கேலிக்குள்ளாகுமோ என்ற நிர்பந்தம், அதனால் வந்த பந்தம். பாதுகாப்பும் கௌரவமும் தேடின கல்யாணம் இன்று சிரிப்பாய் சிரிக்கிறது. இந்த பத்திரிகையில விழாவாரியா நம்ம மேட்டர் கவர் பண்ணியிருக்கான் பாத்தியா? தலையசைத்து மறுத்தாள். மத்தியானம் கேட்டியே, இதையே பேசணுமா, பேட்டி கொடுக்கணுமா, இன்னமும் வெட்ட வெளிச்சமாக்கணுமா, அது இதுன்னு? நீ வேற கொலை குத்தம் ஊழல்னு ஏதாச்சும் பண்ணியாவது பேப்பரில் போட்டோ வராதான்னு கும்பலாக அலையிறானுங்க போக்கிரி பசங்க. நான் நிஜமாவே நல்லது பண்ணியிருக்கேன். எவன் பண்ணுமான் இந்த காலத்திலெல்லாம்? கைப்படாத கன்னி தான் வேணும்னு கண்டிஷன் போடுறானுங்க. என்னோடது பெரிய தியாகமாச்சே. இன்னும் பாக்கி இருக்கிற பத்திரிகை டிவிலாம் கூட வர சொல்லியிருக்கேன். நடந்ததை பதிவு பண்ணிடணும். இந்த நாவல் கூட அதுக்குத்தான். என் தியாகம் நிரந்தரமாயிடும். கனவில் மிதந்தான் அவன். ஏய், கேக்குறியா? நினைவுபடுத்தி பார்க்கறியா? நினைச்சு பாரு. அதே வார்த்தைகள் வேணும், அதே எக்ஸ்பிரஷன் வேணும். பெஸ்ட் ரிப்போர்ட்டர்னு பரிசு வாங்கின மாதிரி இந்த நாவலுக்கும் பரிசு வாங்கணும். முகத்துக்கு நேராய் புகை விட்டான். மூச்சடைத்தது அவளுக்கு. மழை குளிர்ச்சியை மீறிய தகிப்பு. இடியும் மழையும் மின்னலும் அவனுக்கு போட்டியாய் ஊரை துவம்சம் பண்ணி கொண்டிருந்தது. என்ன யோசிக்கிறே? முந்தி சொன்ன செய்தியெல்லாம் போதாதான்னு நினைக்கிறியா? அப்ப நிருபர் நான். மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் மாதிரி விஷயத்தை, சம்பவத்தை மட்டும் நேர்மையா எழுதுறது பத்திரிகைக்கு முக்கியம். நாவலுக்கு வார்த்தைகள் முக்கியம். கற்பனையில நானே எழுதிடலாம். ஆனா சம்பந்தப்பட்ட நீயே சொன்னா நல்லா இருக்கும். சின்ன சின்ன நுணுக்கம், சேதி, விவரம், ஒரிஜினல் டயலாகோட எழுதினா நாவல் வலிமையா வரும். புரியுதா? அருவறுப்பாய் இருந்தது அவளுக்கு. மனசுக்குள் முட்டின அந்த 5 முகங்களை விடவும் இவனின் முகம்தான் மிருகத்தனமாய் இருந்தது. சொல்லு, எப்படி வலிச்சது சொல்லு. அத்தனை பேரும் வெறியிலே என்ன சொன்னானுங்க, என்ன உளறினாங்க? வார்த்தை வார்த்தையா சொல்லு. நீ என்ன சொல்லி எழுதே? எப்படி தடுத்தே? தடுத்தியா? என்ஜாய் பண்ணினியா? அவனின் பல்லிழிப்பு அசிங்கமாய் இருந்தது. சரி, சீக்கிரமா டீ எடுத்துட்டு வந்து சொல்லு. எப்படி நடந்துச்சு? ஒவ்வொருத்தனா ஷிஃப்ட் மாதிரியா? இடைவெளி விட்டா? நாய்ப்பாய்ச்சல் மாதிரி ஒரே நேரத்தில் பாஞ்சானுவளா? உன் புருஷன், ஓ சாரி, உன் முத புருஷன் எப்போ உயிரை விட்டான்?
எல்லாரும் பண்ணதை பார்த்தப்புறமா முதல்லேயே வா, கிளைமாக்ஸ் எழுதணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழணும் வார்த்தைகள். புரியுதா? இந்த நாவலால் எனக்கு இன்னொரு கிரீடம் கிடைக்கணும். அவனின் ஒவ்வொரு வார்த்தையும் சரசுவின் காதுகளில் தீக்கங்கை செருகியது. அந்த இரவில் கொந்தளித்ததை விடவும் இந்த ராத்திரியில் அதிக கொந்தளிப்பு. உடல் வலியை விட வார்த்தை வலி அனலாய் தகித்தது. இவனின் குரூர சிந்தனை ஆக்கிரமிப்பை விடவும் அவர்களின் பௌதீக ஆக்கிரமிப்பு சாதாரணம்தான். பாலும் டீத்தூளும் தரதரவென கொதித்தன. கட்டின பெண்டாட்டிக்கு கஷ்டம், தன்னால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை என்றதும் சகிக்க முடியாமல் உயிர் விட்ட மாறி எங்கே? தினமும் அதையே பிரகடனப்படுத்துகின்ற இவன் எங்கே? ஜன்னல் வெளியே பார்த்தாள் சரசு. இருட்டு, ஆழமான மையிருட்டு, மழை மட்டும் சீராக பலமாக. எவ்வளோ நேரம் யோசிப்ப, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஹால் கதவு திறந்து வராந்தா கதவையும் திறந்தாள். ஏய், திறக்காத, மழை உள்ளார அடிக்குது பாரு. இருட்டில் எங்க போற, பழைய ஞாபகமா? சே, எந்த மழையும் கழுவிட முடியாத அழுக்கு மலை. இருட்டாயிருந்தால் பரவாயில்லை, இன்னொரு தரம் இழக்க இதென்ன கையா, காலா, கண்ணா, அரூபம்? மனசை தவிர வேறெங்கும் இருப்பதாய் புள்ளி குத்த முடியாதது. இவளை விடவும் அதிகமாய் இவன் போல ஆண்கள் இழந்திருக்கிறார்கள், வார்த்தையில், மனசில், செயலில். மழை நீர் கரைத்துவிட கற்பு களிமண் உருண்டையா? கொதித்து கொண்டிருந்த டீ வாசனை துரத்தியது. தாங்காது, கடைசி சுவாசம் வரை இவனின் சாக்கடை நாற்றம் தாங்காது. மாரியின் விதவையாய் இருப்பது சுகம், சௌகரியம். தினம் தினம் வார்த்தையால் வக்கரமாய் துகிலிருப்பியப்படுவதை விட பழைய அவமானம் பேரானந்தம். படியிறங்கி சாலையில் கால் வைத்தாள். டீ வாசனை துரத்தியது. கூடவே டீத்தூள் வழிந்து நெருப்பு அணைந்து கசியும் காஸ் வாசனை. மழை நீரில் சரசுவின் நெற்றி குங்குமம் கரைந்தோடியது. அன்பர்களே, இதேபோல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.